Hello friends, welcome to my channel Hungry Mindset. In the video, we will talk Rich Dad Cashflow Quadrant. In the book, the first chapter. In the chapter, the author will explain why we have a job. In 1985, the author and his wife will have a weed. They will have a weed, a valet, and அவங்களோட கிரெடிட் கார்டை வந்து அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சேவிங்ஸும் கிடையாது. அவர் வந்து காரில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த டைமில் ஆத்தரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க மேலே பரிதாபப்பட்டு அவங்களோட பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு ரூம் தராங்க. ஒரு 9 ஆத்தர் வந்து அங்கே தான் வாழ்றாரு. ஸோ ஆத்தரோட நிலைமை வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் போது எல்லாருமே கேட்குற ஒரு காமனான கேள்வி பார்த்தீங்கன்னா, நீ ஏன் வேலைக்கு போகக்கூடாது? ஸ்டார்டிங்கில் ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, நான் தேடிக்கிட்டு இருக்கிறது ஜாப் செக்யூரிட்டி இல்லை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதை புரிஞ்சுக்கல. எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நிறுத்திட்டாரு. 1989 சரியாக 4 கழித்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து ஒரு மில்லியனர் ஆகிடுறாரு. 1994 அவர் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகிடுறாரு. அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ப்ராஃபிட்ஸை மட்டுமே வச்சு அவரால் அவரோட வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட் குறையாமல் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆத்தர் ஏன் இந்த எக்ஸாம்பிளை கொடுக்குறாங்கன்னா, நிறைய பேர் வந்து பணம் இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் 1985 ஆர்த்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர்கிட்ட பணமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் வந்து கடனில் இருந்தார். அண்டு நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி நம்ம பணக்காரனாகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் தேவையில்லை. ஏற்கனவே அச்சீவ் பண்ண பீப்புளை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதில் நிறைய பேர் வந்து காலேஜ் ட்ராப் அவுட்டாக தான் இருப்பாங்க. அவங்க படித்ததும் அவங்க அச்சீவ் பண்ண ஃபீல்டுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தான் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்மளுக்கு ஒரு கனவு தேவைப்படும், ஆர் நம்மளுக்கு ஒரு கோல் தேவைப்படும். அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற டிட்டர்மினேஷனோட நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம சீக்கிரமாக கற்றுக்கணும். அண்டு நம்மளோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமை நம்ம எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால நம்மளோட கோலை வந்து நம்மளால் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு சின்ன பாயிண்ட், ராபர்ட் கியோசாக்கியோட புக் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஸ் பண்ண விஷயங்கள் வந்து நம்ம அடுத்த புக்கில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரீடருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக அண்ட் அடுத்த புக்கை இன்னும் நிறைய சேல் பண்ணுறதுக்காக ஆத்தர் இந்த மாதிரி பண்ணுவார். இது வந்து ஒரு சின்ன சேல்ஸ் பிச் தான். நம்ம ஏற்கனவே 4 குவாட்ரண்ட்டை பற்றி பார்த்தோம். நம்மளோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த 4 குவாட்ரண்ட்டில் ஏதாவது ஒரு பிளேஸில் இருப்போம். இந்த 4 குவாட்ரண்ட் வந்து நம்மளோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை மட்டும் டிபெண்ட் பண்ணி வரதில்லை, அது நம்மளோட மைண்ட் செட்டை குறிக்கும், நம்மளோட பர்சனாலிட்டியை குறிக்கும், நம்மளோட ஸ்கில்ஸையும் குறிக்கும். நம்மளால 4 குவாட்ரண்ட்டில் இருந்துமே பணம் சம்பாதிக்க முடியும். ஆர் ஒரே பர்சன் வந்து 4 குவாட்ரண்ட்லையும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் எம்ப்ளாயியாக வேலை செய்யலாம் 1st குவாட்ரண்ட், அண்ட் ஈவினிங் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக அவங்களே வந்து ஒரு கிளினிக் நடத்தலாம் 2nd குவாட்ரண்ட். ஆர் அவங்கள மாதிரி இருக்கிற இன்னும் நிறைய டாக்டர்ஸை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இவங்களே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு மேனேஜர் ஹையர் பண்ணலாம். அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு பக்கம் ரன் ஆகிட்டே இருக்கும். இவங்க வந்து ஒரு எம்ப்ளாயி ஆகவோ ஆர் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் ஆகவோ ஒரு பக்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 3rd குவாட்ரண்ட், இதே டாக்டர் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஆர் அவங்க யூஸ் பண்ணுற மிஷினரி ஆர் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு சர்டைன் பிராண்டு வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அதிலிருந்து கூட ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். 4th குவாட்ரண்ட், இன்வெஸ்டர் ஐ குவாட்ரண்ட். இதே மாதிரி ஒரே பர்சன் வந்து 4 குவாட்ரண்ட்லையும் ஒர்க் பண்ண முடியும், 4 குவாட்ரண்ட்லையும் இன்கம் எடுக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயாகவும் இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் ஓனராகவும் இருப்பாங்க. சில பேர் வந்து பிஸ்னஸ் ஓனராக இருப்பாங்க அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனராகவும் இருப்பாங்க, வேறு கம்பெனிஸில் இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கிறோம், நம்ம எந்த குவாட்ரண்ட்டுக்கு போகணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து வெறும் பண சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து நீ பிஸ்னஸ் ஆரம்பி, நீ பிஸ்னஸ் ஓனராக இரு, பிஸ்னஸில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களால பிஸ்னஸை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கோர் வேல்யூ வந்து எம்ப்ளாயி கூட தான் மேட்ச் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்க எம்ப்ளாயியாக இருந்துக்கிட்டு எப்படி அதிகம் சம்பாதிக்கிறது அப்படின்றத நோக்கி போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அதில் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த மாதிரி நம்மளோட கோர் வேல்யூ வந்து ஏதாவது 1 குவாட்ரண்ட்டில் இருக்கலாம், 2 குவாட்ரண்ட்டில் இருக்கலாம், ஆர் 4 குவாட்ரண்ட்லேயுமே இருக்கலாம். நம்மளோட கோர் வேல்யூ எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அந்த குவாட்ரண்ட்டில் நம்ம டெவலப் ஆகலாம்.
பி அண்ட் ஐ குவாட்ரண்ட்ல இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட்காக தான் அந்த குவாட்ரண்ட்ல இருப்பாங்க. இ அண்ட் எஸ் குவாட்ரண்ட்ல இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டிக்காக ஒரு ரெகுலர் பே செக்காக தான் அவங்க இந்த குவாட்ரண்ட்ல இருப்பாங்க. நம்ம ஒரு குவாட்ரண்ட்ல இருந்து இன்னொரு குவாட்ரண்ட்டுக்கு மாறணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் செட்டை மாத்துறோம். இந்த குவாட்ரண்ட்ல இருந்து அந்த குவாட்ரண்ட்டுக்கு போறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, நம்ம எந்தெந்த விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம எந்தெந்த விஷயங்களில் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், நம்ம எந்தெந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டில் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம அனலைஸ் பண்ண விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருமா அப்படின்றத யோசிக்கணும். அப்படி யோசிச்சதுக்கப்புறம் தான் நம்ம குவாட்ரன் ஷிஃப்ட் ஆகணும். அண்ட் ஆத்தர் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தராங்க. அகெயின் அவரோட ரெண்டு டேடை பற்றின ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆத்தரோட புவர் டேட் பார்த்தீங்கன்னா, பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், எனக்கு பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பணக்காரனாக இருக்க மாட்டேன், என்னால் இதை வாங்க முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிஸ்கி, வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக் சொல்லுவார். அதுவே ஆத்தரோட ரிச் டேட் பார்த்தீங்கன்னா, பணத்தை விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், பட் நம்மளோட வாழ்க்கையை சப்போர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பணம் தேவை அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் அவர் சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா என் வேலையை செய்கிறதுக்கு நான் இன்னும் நிறைய பேரை ஹையர் பண்ணிப்பேன், அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. நான் என் பசங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் என் ஃபேமிலியோடு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் பணம் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ட்ராவல் பண்ணுவேன், என் லைஃபை வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து ரிச் டேடோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு நம்மளுக்கு பணம் தேவை, பட் அந்த பணத்துக்காக என்னோட வாழ்க்கையை இழக்க நான் தயாராக இல்லை. இதுதான் ரிச் டேடோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஆத்தர் வந்து இந்த குவாட்ரண்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை ப்ராக்டிக்கலாக எப்படி ஸ்டேட் பண்ணுறாருன்னா, ஆத்தரோட புவர் டேட் வந்து இ குவாட்ரண்ட் அண்ட் எஸ் குவாட்ரண்ட்டில் இருக்காங்க, ஆத்தரோட ரிச் டேட் வந்து பி குவாட்ரண்ட் அண்ட் ஐ குவாட்ரண்ட்டில் இருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டுக்கும் பிஸ்னஸ் ஓனர் மைண்ட் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அவங்க அவங்களோட பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆத்தரோட புவர் டேட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவரோட பே இன்க்ரீஸ் ஆக அவரோட வேல்யூ அதிகமாகுது, அவர் கட்டுற டேக்ஸும் அதிகமாகுது, அவர் பசங்களோட அவர் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது. பட் இதுவே ரிச் டேடோட கேஸில் பார்த்தீங்கன்னா, அவர் சம்பாதிக்கிறது அதிகமாக அவர் கட்டுற டேக்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது, அண்ட் அவரோட பசங்களோட அவர் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதோட ரீசன் என்னென்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஸோ ஆத்தரோட புவர் டேட் வந்து அதிகமாக சம்பாதிப்பார், சடனாக பார்த்தீங்கன்னா அவர் ஹையர் இன்கம் டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு போயிடுவார். ஸோ நிறைய டேக்ஸ் கட்டுவார், அந்த டேக்ஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய வீடை வாங்குவார், அண்ட் அந்த கடனை அடைக்கிறதுக்காக திருப்பி அதிகமாக சம்பாதிப்பார். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுவே ரிச் டேடோட கேஸில் பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய ஏர்ன் பண்ணுவார், அவர் ஸ்பெண்ட் பண்ணுறத அவரோட கார்ப்பரேஷன் மூலமாக ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் அவர் டேக்ஸ் கட்டுவார். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது குவாட்ரண்ட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கவங்களுக்கும் ரைட் சைடில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இதுதான் ஆத்தர் ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம். நம்ம எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ணணும். அது நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை மட்டும் டிபெண்ட் பண்ணிடலை. நம்மளோட கோர் வேல்யூஸ், நம்மளோட மைண்ட் செட், நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்குறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த குவாட்ரண்ட் அதிகமாக வருதோ அந்த குவாட்ரண்ட்டை பற்றி அதிகமான எக்ஸாம்பிள் தரத்துக்கு தான் கேட்குறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஹாவ் அ கிரேட் டே.